குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே மதுரை ஜெயஹிந்த்புரம் ஜீவா நகரை சேர்ந்தவர் சூர்யா, வயது 23. அப்பா துவங்கிய டீ கடையை கவனித்து வந்தார். சூர்யா கடைக்கு அவரது நண்பர்கள் வருவார்கள். அவர்கள் 7-8 பேர் ஒரு கேங்காக ஏரியாவில் வலம் வருவது வழக்கம். அதே பகுதியில் இளைஞர் பிரவீன் ராஜா தலைமையில் இன்னொரு கேங்கும் சுற்றி வந்தது. சூர்யாவுக்கும் பிரவீன் ராஜாவுக்கும் யார் பெரியாள் என்பதில் அடிக்கடி முட்டல் மோதல் இருந்து வந்துள்ளது. சில நேரங்களில் இருதரப்பும் அடிதடி சண்டையில் இறங்குவதும் வழக்கம். கடந்த 3 மாதமாக இன்ஸ்டாகிராமில் இருவரும் மோதி கொண்டனர். யார் பெரியாள்னு பார்க்கலாமா, விரைவில் சந்திப்போம் என மாறி மாறி பதிவுகளையும் ரீல்ஸ்களையும் போட்டு வந்தனர். சண்டை முற்றிய நிலையில் கடந்த 23 ஜீவாநகர் 1வது தெருவில் நின்றிருந்த சூர்யாவிடம் பிரவீன் ராஜா மற்றும் அவரது நண்பர்கள் தகராறு செய்தனர். இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு சவால் விடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவியா, எவ்வளவு திமிர் உனக்கு என சொன்னபடி மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து சூர்யா கையில் வெட்டியுள்ளனர். சூர்யா தப்பியோட முயன்றார். பிரவீன் ராஜா அன்கோ விரட்டி சென்று சரமாரி வெட்டியது. தலை முதுகு காலில் வெட்டு விழுந்தது. அக்கம் பக்கத்தினர் வந்து தடுத்தனர். இன்னைக்கு தப்பிச்சிட்ட, என்னைக்கு இருந்தாலும் சாவு என் கையில தான் என கத்திக்கொண்டே பிரவீன் ராஜாவும் நண்பர்களும் அங்கிருந்து தப்பி ஓடினர். ஆபத்தான நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சூர்யாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. இன்று அவர் இறந்தார். சூர்யா பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ஜெயஹிந்த்புரம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர். பிரவீன் ராஜா, ஜலாலு என்கின்ற காட்டுப்பூனை, லிங்கராஜ, மாதேஷ், சோமசுந்தரம், முகேஷ்குமார், சதீஷ்குமார் மற்றும் ஒரு சிறுவன் என 8 பேரை கைது செய்தனர். கொலைக்கு பயன்பட்ட அரிவாள்கள் மற்றும் செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். யார் பெரிய ஆள் என இன்ஸ்டாகிராமில் துவங்கிய சண்டை, இளைஞர் படுகொலையில் முடிந்த சம்பவம் மதுரை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்ஸ்டாகிராமில் வன்முறையை தூண்டும் வகையில் வீடியோ மற்றும் ஸ்டேட்டஸ் போட்டால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுரை மாநகர் போலீசார் எச்சரித்துள்ளனர். சூர்யா கொலைக்கு காரணம் இளைஞர்கள் மோதலா அல்லது ஜாதி மோதலா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்துகின்றனர்.